நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உள்ளூர் காவல்துறையினருடன் இணைந்து வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு CISF வீரர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதில் கோவை மாநகரில் உக்கடம், டவுன்ஹால், குனியமுத்தூர், காந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அவர்கள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சாமி கோயிலில் நடைபெற்ற வெள்ளித்தேர் பவனி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக மூலவர் சுப்பிரமணிய சாமி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சிறப்பு சுற்றுலா பேருந்துகளை போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரத்தில் உள்ள ஆன்மீக இடங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்கும் வகையில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பேருந்துகள் இயக்கப்படும். மேலும் அரசு போக்குவரத்துக் கழகம், கும்பகோணம் கோட்டம் மற்றும் பாரத் பெட்ரோலியம் இணைந்து நடத்தவுள்ள பெட்ரோல் நிலையமும் திறக்கப்பட்டது. கோவை கணபதி கே நகரில் பிரதமர் மோடியை தவறாக சித்தரித்து திமுகவினர் பேனரை வைத்ததாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். இருப்பினும் போராட்டத்தை தொடர்ந்தால் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவே 15 பேரும் விடுவிக்கப்பட்டனர். சென்னை கோயம்பேடு அருகே டாஸ்மாக் மேற்பார்வையாளரை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் வெட்டினர். நெற்குன்றம் சக்தி நகரைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது அடையாளம் தெரியாத கும்பல் அரிவாளால் வெட்டியது. இதில் படுகாயமடைந்த ரமேஷ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையில் அதிமுக பிரமுகர் வீட்டில் கொள்ளையடித்த வழக்கில் தாய், தந்தை, மகன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 28 தேதி குபேர மாரியம்மன் கோயிலில் உள்ள அதிமுக பிரமுகர் முருகன் என்பவரின் வீட்டில் 35 சவரன் நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த சிவா, அவரது மனைவி அமுதா மற்றும் மகன் ரஞ்சித்குமார் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 20 சவரன் நகை மற்றும் ஒரு எல்இடி டிவி பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டையில் உள்ள கடைகளில் சோதனை செய்த நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் தடை செய்ய பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் விமானம் மூலம் சென்னை திரும்பினர். கடந்த 4 தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் 23 பேர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசின் முயற்சியால் அவர்களில் 20 பேரை இலங்கை அரசு விடுவித்தது. சென்னை விமான நிலையம் வந்த மீனவர்களை வரவேற்க பாஜகவினர் சால்வை அணிவிக்க முற்பட்டனர். அப்போது பாஜகவினருடன் மீனவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.